ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் கொரோனா செகண்ட் இன்ஜெக்ஷன் கோவிஷீல்டு போடுறதுக்காக போயிருந்தேன். அங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமை கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம லைனில் நிற்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் ஒரு 2 hours முன்னாடி வந்து போய் லைனில் நின்றுட்டேன். ஏன்னா அது டோக்கன் வாங்குறக்க நிற்க வேண்டிய லைன். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு அங்கேயும் கண்டிப்பாக லைன் இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு தான் போடுவாங்க. ஸோ அதுக்கும் கண்டிப்பாக லைனில் நிற்கணும். அங்கேயும் உள்ளேயும் ஒரு 2 hours பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. வெறு வயிற்றோடு போவேன்னா கூட நம்மக்கிட்ட ஒரு வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தெரியாது இல்லைங்களா. இன்கேஸ்க்கு வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா கூட கூட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறமா போகும்போது வேறு என்ன முக்கியமான விஷயம் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ். அதில் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். அதனால் ஃபோனுமே கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக போகாதீங்க, கூட யாரோ ஒருத்தரை வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க. ரெண்டாவது, இன்ஜெக்ஷன் போட்ட உடனே கிளம்ப வேண்டாம். அங்கேயே ஒரு நல்லான இடம் பார்த்து 10 to 20 minutes உட்காந்து போங்க. உட்காந்து பொறுமையாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெல்லமாக கிளம்பி வாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட போகிறீங்க அப்படின்னா கொரோனா டெஸ்ட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஜெக்ஷன், ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இன்ஜெக்ஷனுக்கும் உள்ள டியூரேஷன், டைம் டியூரேஷன்னு பார்த்திங்கன்னா 84 நாட்கள்லேருந்து 112 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே செகண்ட் இன்ஜெக்ஷனுக்கு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மெசேஜ் வருது. ஸோ இந்த செகண்ட் இன்ஜெக்ஷன் டைம் ஆயிடுச்சவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட் பார்த்து டோக்கன் வாங்கி பக்காவாக செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஸோ முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அப்போவே சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன்லேயே வந்துடுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி தான் என்னோடய இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ போட போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் போய் இன்ஜெக்ஷன் போடுங்க. தேங்க்யூ. 2 நாள் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ.